ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு வந்து முன்னாடி நிக்க கூடாதும்பாங்க, குதிரைக்கு பின்னாடி நிக்க கூடாதும்பாங்க. ஏன்னா மாடு முட்டும் முன்னாடி, குதிரை பின்னாடி உதைக்கும். இது குதிரையோட இது. நம்மளுக்கு லெப்ட் வேணா லெப்ட் இழுத்துக்கலாம், ரைட் வேணா ரைட் இழுத்துக்கலாம், அது வந்து நம்மளோட இஷ்டம். அந்தந்த பெண்டு திரும்புறப்ப அந்தந்த இடத்துக்கு போனோம். நிற்பாட்டணுங்கல குதிரை வந்து இப்படி ரெண்டு ரைன்ஸுமே, அதாவது ரெண்டு கயிறையும் ஒன்னா இழுத்துட்டோம்னா நின்றும். இப்ப கிளம்பணும் அப்படின்னா லூஸ் பண்ணணும், கிளம்புனா லூஸ் பண்ணி லைட்டா கிளிக், அப்படி நம்ம ரெண்டு காலு அதாவது இப்படி திருப்பணும்னா ரைட்டு, சரி லெப்ட்ல நான் திருப்பினேன் இப்ப லெப்ட், இதே ரைட்னா ரைட்டு, எப்படி வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு திருப்பிக்கலாம். அதாவது குதிரை வந்து ரைடிங் பண்றது வந்து எவ்வளவு முக்கியமோ அது அளவுக்கு நம்ம இறங்குறது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ரெண்டு காலுமே நான் ரிக்காஃப் வச்சிருக்கேன்ல பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒண்ணுல இருந்து ஒண்ணுல எடுக்க கூடாது இறங்குறப்ப, ரெண்டுமே ரிமூவ் பண்ணி தான் காலை எடுக்கிறது, பிறகுதான் நம்மளுக்கு இறங்குறது வந்து சௌரியமா இருக்கும். குதிரைக்கு வந்து எங்க சுழி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிர்ஷ்டமானது, வெலை அதிகம் ரொம்ப அந்த நெத்தியில இருக்கும், இந்த இடம் ஒரு சுழி இருக்கும், அதாவது ரெண்டு இருந்துச்சுன்னா குடை மேல குடம்பாங்க, ஏறு சுத்தி அது வந்து நல்ல சுழி, கீழே இருந்தா தப்பும்பாங்க. அதே மாதிரி மும்மூர்த்திம்பாங்க, மூணு சுழி இருக்கும், ஒன்னு ரெண்டு மூணுன்னு நம்ம முக்கோண ஸ்டெப்ல இருக்கும் மும்மூர்த்தி, பஞ்சவாண்டரம்பாங்க அஞ்சு சுழி இருக்கும், இதெல்லாம் கிடைக்காத சுழி நம்மள்ட்ட இருக்காது மாதிரி. அது மாதிரி இல்ல நம்மள்ட்ட இந்த உட்கார்றது இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இது பேரு சேடில்பாங்க, சீட்டு நம்ம உட்கார்றது சவாரி செய்யற சீட்டு. சீட்டு போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கிளிப் நல்லா கிடைக்கும். இது ரிக்காஃப், இது கையில கால் வைக்கிறது, எல்லாம் கால் வச்சுக்கிறதுக்கு. ஆமா கால் வச்சுக்கிறதுக்கு, இது கால் வச்சுட்டு நம்ம ஓட்டுறதுக்கு ரைடிங் போறப்ப வந்து அந்த கால் வச்சாதான் அந்த கிளிப் நல்லா கிடைக்கும். இது சேடில் போட்டா, அதாவது ஓட்டுற தெரிஞ்சவங்க வந்து சேடில் இல்லாமலே போய் ஏறி உட்காந்து ஓட்டுவாங்க. புதுசா இருக்கவங்களோ இல்ல வந்து கூச்ச சுவாசம் உள்ளவங்களோ வந்து சீட்டு போட்டோம்னா நல்லா உட்கார்றதுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும். கை கிரிப்புக்கு எல்லாம் இல்லதான் ரைன்ஸ் தான், இது பேரு ரைன்ஸ். லெஹான் போட்டதுக்கு அப்புறம் ரைன்ஸ் வரும். குதிரை உள்ளே இருந்து வெளியில வரும்போதே பார்த்தோம், அந்த கடிவாளம் போட்டு தான் கொண்டு வரணுமா? ஆமா, வண்டிக்கு ஸ்டேரிங் இல்லாம வெளியே வராதுல, ஸ்டேரிங் அதுதான் அது ஸ்டேரிங். இதோட ஒர்க் என்ன? லெஹான் போட்டதுக்கு அப்புறம் தான் குதிரை வெளியே நம்ம கண்ட்ரோல்ல கிடைக்கும், அது வரலையும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. குதிரை பொதுவா வந்து ஓடணும், ஓடுறதான் குதிரையோட வேலையே. அந்த காலத்துல யூஸ் பண்ணது வந்து குதிரை வந்து போருக்கு, போருக்கு யூஸ் பண்றது வந்து மெயினா வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம நினைச்ச இடத்துக்கு. அப்போதைக்கு வந்து மோட்டார் வசதி எதுவும் கிடையாது, ஒன்னு யானை அல்லது குதிரை. அப்ப குதிரை படையில யூஸ் பண்றப்ப இந்த குதிரைங்க கொஞ்சம் பெரும்பாலான குதிரைங்க, மார்வாடி குதிரைங்க, ராஜா அந்த காலத்துல போருக்கு யூஸ் பண்ண குதிரைங்க. நம்ம எப்படி ஆண்ணலகன் போட்டி நடத்துற மாதிரி இதுக்கும் ஒரு சோ வைப்பாங்க. கடற்கரையில எல்லாம் சைடுல ஓடுல குதிரை, அதெல்லாம் என்ன குதிரை? வந்து காட்டியோ அடிம்பாங்க, அதாவது நல்லா உழைக்கிற குதிரைங்க, ஓடும், தீனி செலவு கம்மியா இருக்கும், ஆனா ஓடுறது வந்து நிறைய ஓடிக்கிட்டு இருக்கும். அது அவங்க வந்து பிசினஸா பண்றாங்க, அவங்களுக்கு தகுந்தது காட்டியவாடின்னு ஒரு இது கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு அதை வச்சிருக்காங்க. கத்துறது வந்து குதிரை வந்து கணக்கும்பாங்க. இன்னொன்னு வந்து அது கூட சளி இருந்துச்சுன்னா பர்ரு அடிக்குதும்பாங்க. பர்ருங்கிறது வந்து டர்ருன்னு சவுண்டு கேட்கும்ல, அது மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். கத்துறதுதான் வந்து நம்ம ஆசை கணக்கிறதும் பாங்க. நம்ம ஆளுங்க குதிரையோட விலை எவ்வளவு? இந்த குதிரையை வச்சு சொல்ல முடியாது, அது அம்மா எப்படி அதோட அப்பா எப்படி, அதாவது அவங்க அப்பாவுக்கு ஒரு ரேட் இருக்கும், அவங்க அம்மாவுக்கு ஒரு ரேட் இருக்கும். இதெல்லாம் வந்து ஈவன் பண்ணி கொண்டுட்டு வரப்பதான் அதோட கொண்டு வர முடியும். மெயின் என்னன்னா சுழி பார்ப்பாங்க. அதாவது அந்த சோல உள்ளவங்க, அதாவது ரிங் குவாலிட்டிங்கிறப்ப அந்த சுழி பத்தாது, ஆனா காசு பிரைஸ் கூட இருந்தாலும் ஓகே டீல் ஓகே. 30 லட்சத்துக்கு மேலதான் ஆரம்பிக்கிறது குதிரை, குறைஞ்சபட்சமே 30 லட்சம் குறைஞ்சபட்சமே. நம்மள்ட்ட வந்து எல்லாம் லைனேஜ், அதாவது அவங்க இவங்களோட அப்பா வந்து காலகண்டாங்கிற ஒரு ஸ்டாலின் ஆர்த்தல ஃபேமஸ் ஆனது, அது இந்தியா லெவல்ல எல்லாத்துக்குமே தெரியற குதிரை. அப்படிங்கல அவங்க அப்பா வந்து நம்ம இப்ப கம்மியா கொடுத்தாலும் அவங்க அந்த குதிரையோட ஓனர் நம்மள்ட்ட வருத்தப்பட்டுவாங்க.